தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கோமதி பிரசாத் ஒன்றிய குழு உறுப்பினர் அரக்கோணம் ஒன்றியம், மின்னல் ஜி பிரசாத் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக. முதல் முதலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்று நானும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் திரு ரூபி மனோகர நாங்குநேரி எம்எல்ஏ அவர்களும் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி அனைவரும் இங்கே ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்று மோடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். வந்து என்ன சொல்ல போகிறார்? தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான மாவட்டம். 100 ஆண்டுகள் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. காற்றாற்று வெள்ளம், மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். 27,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரியது. இதுவரை ஒத்தை பைசா கொடுக்காத மோடி தமிழ்நாட்டிற்கு வாக்கு சேகரிக்க வருகிறார், பிரச்சாரம் செய்ய வருகிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளியாக இருப்பார்கள் என்றவர் வடநாட்டு மக்களை ஏமாற்றுவது போல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று வந்திருக்கிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். அவருக்கு மிகப்பெரிய தீர்ப்பை தேர்தலில் கொடுக்க இருக்கிறார்கள். இன்று இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளுடன் இணைந்து வெற்றிகரமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. ஆனால் முதல் கட்ட வேட்பாளரை நேற்று அறிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பகவான் சிங் என்பவரை வேட்பாளராக அறிவிக்கிறார். பாஜக வேட்பாளராக அவர் ஓடுகிறார், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் பாஜக சின்னத்தில் என்று. அந்த அளவிற்கு தோல்வி பயம் கண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வேட்பாளர் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று ஓட்டம் பிடிப்பார்கள் என்று இனிவரும் காலங்களில் தெரியும். முதலாவதாக மேற்கு வங்கத்தில் பகவத்சிங் என்பவர் பகவான் சிங் நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார். இதுதான் இன்று பாஜகவுடைய சூழ்நிலை. 400 தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை எப்படி வருதுன்னு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம், சுமூகமாக இருக்கிறோம். ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணியில் உள்ளவங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து வரவேற்பு சொல்லியிருக்காரு. அவங்க இன்னைக்கியா நேற்றுக்கு வரவேற்கிறாங்க. ரொம்ப நாளமாகவே காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருக்குன்னு அவருடைய விருப்பம். ஒவ்வொருத்தரும் ஜனநாயக நாட்டில் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம், அவரவருக்கு அந்த தார்மீக உரிமை உண்டு. அதே நேரத்தில் ஒன்று பார்க்க வேண்டும், நாங்கள் 5வது தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இதை வெற்றி கூட்டணியாக அமைத்திருக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல், அதற்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தல், 9 மாவட்டங்களில் நடைபெறாத இருந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல், இப்பொழுது 5வது தேர்தல். 4 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி இப்பொழுது இந்தியா கூட்டணியாக மலர்ந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய உறவு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மிகவும் நம்பிக்கையான உறவாக இருக்கிறது. எங்களை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. நேற்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த மாவட்ட நிர்வாகிகளாம் ஒருங்கிணைந்து அங்கே திருப்பெரும்புதூரில் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நினைவு இல்லம் இருக்கிறது, அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய ஆத்மா இருக்கிறது. ஆகையால் ஒரு சென்டிமெண்ட்டாக திருப்பெரும்புதூரில் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து தீர்மானமாக போட்டிருக்கிறார்கள். சார், தமிழகம் வந்து போதை பொருட்களின் கூடாரமாக மாறிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாமே டெய்லி வந்து தொலைக்காட்சியை பார்க்குறீங்க. முந்திரா துறைமுகத்தில் குஜராத்தில் 10,000 டன்னுக்கு மேலே போதைப் பொருள் பிடிபட்டது. அந்த முந்திரா துறைமுகம் யாருடைய துறைமுகம், யாரால் நிர்வகிக்கின்ற துறைமுகம்? காண்லா துறைமுகத்தில் 1,000கணக்கான டன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குஜராத்தில் உள்ள முந்திரா துறைமுகமும் காண்லா துறைமுகமும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, யார் ஆட்சி செய்கிறார்கள்? இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே போதைப் பொருள் கடத்தல்
மையமாக இருப்பது குஜராத். அங்கிருந்து ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து கிருஷ்ணாப்பட்டினத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்கிறார்கள். இது யாருடைய தவறு, யார் இதை அனுமதிக்கிறார்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இதை பின்புலமாக இருக்கிறார்கள், எந்தெந்த துறைமுகங்களில் இந்த வணிகம் நடைபெறுகிறது என்பதை மோடி தான் இன்று வருகிறார் சென்னையில் அவர் சொல்லட்டும். சார், தொடர்ந்து வந்து இங்கே இருக்கிறதா இல்லை, இது 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 ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தாமல் இந்த போதைப் பொருட்களை எல்லா மாநிலங்களுக்கும் சரளமாக விட்டுட்டு இருக்காங்க. இது யாருடைய கட்டுப்பாடு இருக்கணும், நரோக்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் நர்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் அதை கட்டுப்படுத்தணும். உளவுத்துறை இருக்குது, ஐபி இருக்குது, ரா இருக்குது, இவங்களை மீறி எப்படி ஒரு போதைப் பொருள் வந்து இந்தியாவுக்குள்ளே நடமாட முடியும்? காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்துக்கங்க, எவ்வளோ எத்தனை டன் சீஸ் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, கட்டுப்படுத்தியிருக்காங்க. பாஜக ஆட்சியில் தாராளமாக எல்லா மாநிலங்களும் கிடச்சிட்ருக்கு. இது மோடி எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரோ அதுமாதிரி இந்த விஷயத்திலையும் போதை பழக்கமுள்ள மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மோடியுடைய ஆட்சி தான் நடக்குது, அவர் தானே பிரதமர், அவருடைய கண்ட்ரோலில் தானே ரா இருக்குது, அவருடைய கண்ட்ரோலில் தானே ஐபி இருக்குது, அவருடைய கண்ட்ரோலில் தானே மத்திய பாதுகாப்புத்துறை இருக்குது, துறைமுகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, ரயில்வே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, விமான போக்குவரத்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, இவங்க தானே இதை கட்டுப்படுத்தணும். இந்த மூன்று நிறுவனங்களும் அனுமதிக்காமல் எப்படி ஒரு போதைப் பொருள் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரும்? ஆகையால் இதை பாஜக தான் பொறுப்பேற்க வேண்டும். திமுக காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்றாரு. 50 ஆண்டுகள் காங்கிரஸ் செய்யாததான் நாங்கள் 10 ஆண்டுகள் செஞ்சிருக்கோம். 10 ஆண்டுகள் என்ன செஞ்சார் சொல்லுங்க. ஒன்று, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் மோடி சொன்னார், கொடுத்தாரா? பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பானார், குறைச்சாரா? டீசல் விலையை பாதியாக குறைப்பேன், குறைச்சாரா? நான் வந்த உடனே இந்தியாவுடைய பண மதிப்பு அமெரிக்க பண மதிப்புக்கு நிகராக ஏற்றுவேன்றார், ஏற்றினாரா? 80 ரூபா US டாலர் இன்றைக்கி, இது 1 ரூபா. அப்புறம் என்ன சொன்னார், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உயர்வினார், உயர்ந்து தான் எல்லாம் நாசனமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாக்காளர்களுக்கும் சுவிஸ் வங்கியில் இருக்க கருப்பணத்தை மீட்டு வந்து 15 லட்சம் ஒரு வாக்காளர் கொடுப்பேன், கொடுத்தாரா? இதெல்லாம் சொல்லட்டும். 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதியை தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்தமே எதையாவது ஒன்று நிறைவேற்றியிருக்கிறாரான்னு மோடி சொல்ல வேண்டும். அதை நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். மோடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ நிறைவேற்றியிருக்கிறான்ற வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் GST பணத்தை வசூல் செய்து தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது, நமக்கு உரிய பங்களிப்பு, தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்ன கொடுத்துருக்கிறார்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறார், பீகாருக்கு கொடுக்கிறார், ஹரியானா கொடுக்கிறார். இதெல்லாம் ஓர வஞ்சனை. ஊழல் சொல்கிறார், ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. 2.5 கோடி ரூபாயில் ஒரு ரோடு போட வேண்டியதை 250 கோடிக்கு போட்ட சாதனை மோடி அரசை சாரும். அதை நான் சொல்லலை, CAG அறிக்கை சொல்லுது. ஏங்க, BJP-ல இருக்கிற அறிவிச்ச வேட்பாளர் போட்டியிட முடியாதுன்னு ஓட்டம் பிடிக்கிறாரு, இந்தமா போய் அங்கே என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பாதிப்பும் கிடையாது.